இந்தியாவின் தடுப்பூசி தயாரிப்பு திறன் சர்வதேச நாடுகளுக்கும் மிகப்பெரிய பொக்கிஷமாக உள்ளது என்று ஐநா பொதுச் செயலர் ஆண்டோனியோ குட்ரஸ் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்தியாவில் அதிக அளவில் தடுப்பூசிகள் தயாரிக்கப்படுவதாகவும் சர்வதேச அளவில் தடுப்பூசி முகாம்கள் நடத்தும் அளவிற்கு இந்தியாவிடம் தேவையான உபகரணங்களும் மருந்து பொருட்களும் உள்ளது என்று தாம் நம்புவதாகவும் கூறியுள்ளார். இந்தியா பல்வேறு நாடுகளுக்கும் 55 லட்சம் தடுப்பூசிகளை நன்கொடையாக வழங்கியுள்ளதை சுட்டிக்காட்டிய ஐநா பொதுச் செயலாளர், மருந்து பொருட்கள் சர்வதேச நாடுகளுக்கும் எளிதில் கிடைக்கும் அளவிற்கு அவைகள் ஜனநாயகம் ஆக்கப்பட வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் மருந்து பொருட்களை தயாரிக்கும் நிறுவனங்களுக்கு உரிமங்கள் வழங்கப்படுவது விரைவுபடுத்தப்பட வேண்டும் என்றும் அவர் கூறியுள்ளார். முன்னதாக ஓமன், கரீபியன் நாடுகள், நிகரகுவா, பசிபிக் தீவுகள் உள்ளிட்ட நாடுகளுக்கு தடுப்பூசி மருந்துகளை இந்தியா நன்கொடையாக வழங்க உள்ளது என்று வெளியுறவு அமைச்சக செய்தித் தொடர்பாளர் அனுராக் ஸ்ரீவத்சவா தெரிவித்துள்ளார். மேலும் ஆப்பிரிக்காவுக்கு 1 கோடி தடுப்பூசி மருந்துகளும் அமெரிக்காவின் சுகாதார பணியாளர்களுக்கு 10 லட்சம் தடுப்பூசி மருந்துகளையும் இந்தியா வழங்க திட்டமிட்டிருப்பதாகவும் அவர் கூறியுள்ளார்.